விடுதலை செய், விடுதலை செய். அரசியல் கைதிகளை விடுதலை செய். அரசியல் கைதிகள் தமது விடுதலையை வலியுறுத்தி இன்றைய தினம் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும் கைதிகளை விடுதலை செய்ததற்கான தேசிய அமைப்பின் ஏற்பாட்டில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய தினம் கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலைக்கு முன்பாக அடையாள உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் கைதிகளுக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. தம்மை விடுதலை செய்ய வேண்டுமென வலியுறுத்தி இன்று நாடளாவிய ரீதியில் உள்ள சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகள் இன்று அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தியும் கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலைக்கு முன்பாக அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் ஏற்பாட்டில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பு, நாங்கள் கூறுகின்றோம், நிபந்தனை இல்லாமல் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும். உடனடியாக பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அரசியல் தீர்வை துரிதப்படுத்த வேண்டும். நான்காவதாக முக்கியமான விடயம், அது 1983 2012 வரையில் 100 அதிகமானோர் சிறைச்சாலைகளிலும் முகாம்களிலும் அரசியல் கைதிகளாக இருந்தவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இவர்களுக்கான பூரண விசாரணை நடத்தப்பட வேண்டும், அவர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும். இது தமிழ் மக்களுக்கான நீதி, தமிழ் மக்களுடைய அரசியலுக்கான நீதி, தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்கான நீதி. எனவே இந்த நீதியை நல்லாட்சி அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதற்காக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதேவேளை இந்த போராட்டத்தில் பங்கேற்ற தாயொருவர் தனது மகனை கண்முன்னே கைது செய்து கொண்டு சென்றதாகவும் எவ்வித காரணமுமின்றி 9 தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் கவலை வெளியிட்டார். 2008 8 மாசம் 9 என் மகன் வேலைக்கு போயிருந்த பொடியை அண்டில சிஐடினால வீட்டு கொண்டு வந்திருக்காங்க. எங்களுக்கு தெரியாது, 5 வந்து வீட்டில் இருந்த பீலையும் எடுத்துக்கிட்டு எங்கள் வீட்டில் 2 இருந்துச்சு அண்ட் ஸ்கைப் ஃபோனு, அதுகளையும் எடுத்துக்கிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பீல் உண்டுக்கு யாரு விட்டால் ஒரு பைக்கையும் ஏற்றி பணியை கொண்டு போனாங்க. அந்த நேரம் ஆள்க வந்து சொன்னாங்க, நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்கள் மகனை பேண்டை அடைச்சி வச்சுருக்காங்க பனியர் ரோட்டில் அப்படின்னு. எங்கள் வீட்டுக்கும் என் மகனை வச்சிருந்த இடத்துக்கும் 500 இருக்கும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் ஓடணும். ஓடுற நேரத்தில் எங்கள் மகன் வேணுள்ளுக்கு என்ன என்னன்னு நாங்கள் கேட்டோம். எங்களை தள்ளி விட்டுட்டாங்க, பார்க்க விடலை, கடிக்கையும் விடலை. மக்கள் எங்களை கண்டிக்க வர சொன்னாங்க. அங்கே போகிற நேரம் எங்கள் மகன் விட்டு கையையும் கட்டி காலையும் கட்டி கண்டியில் வச்சிருந்தாங்க. சாப்பாடை கூட எடுத்து கொடுக்குறே இல்லை. கடைசி நேரத்தில் எங்கள் பொடியங்களும் நிறைய அடிச்சிருக்காங்க, பைத்தியமெல்லாம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. இதுவரையிலும் எங்கள் பொடியங்களை 9 விடுதலை செய்யலை. 24 வயதில் கொண்டு போனாங்க, இன்னைக்கு 32 வயதாகுது. கல்யாணம் காய்ச்சி ஒன்றுமே இல்லை. அதை நம்பி தான் நாங்கள் தாய் தகப்பே 2 இருக்க முடியாதவங்க. வேறு எங்களுக்கு எந்த உதவியும் இல்லை. 2 பொம்பளை பிள்ளைகளும் கல்யாணம் முடிச்சு போயிட்டாங்க. இந்த பொடியான எப்படி சரி? இப்போ இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கணும். ஜனாதிபதியும் பிரதமரும் எங்கள் பிள்ளைகளை எங்களுக்கு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா எங்களை கொண்டுடணும். வேறு ஒன்றுமே எங்களுக்கு கேட்க தெரியலை. அழுது 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 எங்களுக்கு இன்னி உருவமே கிடையாது. எங்கள் கண்ணீரெல்லாம் வடிச்சிட்டோம். இன்னி அழுகிறேக்கு எங்களுக்கு சேட்டையே இல்லை. ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலைக்கு முன்பாக சமில்க சம்பத்துடன் ஷாலினி ஜோகராஜா.